75 விதமானவர்கள் சுத்தமான வந்திருக்கின்ற அமைச்சர் இப்பொழுது ஒரு சில தினங்களில் நாளை மறுதினம் இலங்கை தூதர் ஆணையத்துக்குள் சென்று அங்கே உள்ள நிறுவனங்களை பார்த்திருக்கின்றார். உண்மையிலேயே நாங்கள் அறிகின்ற பொழுது இலங்கை தூதர் ஆணையம் மிகவும் ஒரு அசத்தனமாக இருக்கிறது. நாங்கள் தொலைபேசி மூலம் கூட நாங்கள் அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். எனவே நீங்கள் தயவு செய்து இங்கு வருபவர்கள் எவருக்கும் சொந்த வாகனம் இல்லை, எல்லோரும் லேபர்களாகவும் ஜீவோயர்களாகவும் வந்து இங்கு வேலை செய்யலாம். அவர்களுக்கு நாங்கள் கண்ட அனுபவத்திலே சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு ஃபோமை ஃபில்லப் கொண்டு கொடுக்கின்ற பொழுது அவர் அங்கு சொல்கின்றார், அவர் அங்கு சொல்கின்றார், அவர் இங்கு சொல்கின்றார். இப்படி டெக்ஸி வாகனங்கள் இப்போ செல்கின்ற போது ஒவ்வொரு தரம் போய் வரதுக்கும் கூட 30 ரியால் 30 ரியால் 40 ரியால் என்ற கஷ்டத்தில் இருந்து. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொள்ளும். தயவு செய்து நீங்கள் இலங்கை தூதராக இருந்தாலும் இதை முற்றுமுழுதாக முடித்து இந்த நண்பர்களை என் சகோதரர்களை இருநாட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நடத்திலே நாங்கள் மிகவும் விரும்ப வந்து கொள்கின்றேன். வாகனத்துவான அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய குடிப்பேரில் சகோதரர் அஷாம் அவர்கள் உட்பட இருக்கின்ற கட்டார் நாட்டிலே பணிபுரிய வந்திருக்கின்ற சகோதரர்கள், இந்த படத்தை நாங்கள் முன்வைத்து மக்கள் மத்தியில் இதை விவரமாக விளங்க வேண்டும் என்று செய்தியாக நினைக்கின்ற துணிப்பையில் தான் இந்த இடத்தை நான் சிரமமாக கூறியிருக்கிறேன். ஏனென்றால் இவ்வாறு ரிவிசா என்ற துணிப்பேரிலே இவ்வாறான படத்தை நாங்கள் அரங்கத்தில் வைத்து மக்கள் மத்தியில் தன்மையாக பயன்படுத்த எண்ணத்தருவோடு தான் கட்டார் நாட்டை வந்து இளைஞர்களாக பணிபுரிய வந்தவர்கள் படுகின்ற அவலங்களை பற்றி மக்கள் மத்தியிலே செவிமடிக்க வேண்டும் என்றும் செய்தி எடுத்து வைக்க வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல அஷாம் அவர்கள் இதனை ஆரம்பித்திருக்கின்றார். அஷாம் அவர்களுக்கு நிச்சயமாக இலங்கையிலே உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை தூதரகத்தில் நான் இன்று அமைச்சரோடு நாளை அன்று தினத்தில் இதனை நான் முன்வைத்து உங்களுடைய பேச்சுகளை காண்பதற்கு நான் இந்த இடத்திலே